கொள்கைக்கு நான் அடிமை, இந்த தொண்டர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் நான் அடிமை. ஆனால் அடக்குமுறைக்கு நான் என்றும் அணிபடிய மாட்டேன். என் வாழ்நாள் முழுவதும் கழகமே குடும்பம், குடும்பமே கழகமாக எஞ்சியிருக்கும் என் வாழ்நாளை கழக முன்னேற்றத்திற்காக அர்ப்பணிப்பேன். இதய தெய்வம் புரட்சித் தலைவியின் பிள்ளைகள் என்றும் எனக்கும் பிள்ளைகள்தான். கழகம் எத்தனையோ முறை சோதனைகளை சந்தித்து இருக்கிறது. அப்போதெல்லாம் பீனிக்ஸ் பறவையாக கழகம் மீண்டு எழுந்திருக்கிறது. அதேபோல் புரட்சித் தலைவரின் பொன்மொழிக்கேற்ப புரட்சித் தலைவரின் வழிவந்த ஓர்தாய் வைத்து பிள்ளைகள் ஒற்றுமையாக ஓரணியில் நின்று நமது பொது எதிரியை மீண்டும் தமிழக ஆட்சி கட்டிலில் அமரவிடாமல் வீழ்த்த ஒற்றுமையோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். கொள்கைக்கு நான் அடிமை, இந்த தொண்டர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் நான் அடிமை. ஆனால் அடக்குமுறைக்கு நான் என்றும் அணிபடிய மாட்டேன் என்பதை தெரிவித்து புரட்சித் தலைவர் நாமும் வாழ்க, புரட்சித் தலைவி நாமும் வாழ்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், வளர்க தமிழகம். நன்றி, வணக்கம்.